வயசுல பெரிய உங்களுக்கு ஜோதிடத்துல நாலேஜ் இருக்கு இல்லைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். எதுவுமே இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் இந்த கிளாஸ் நீங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாள் கிளாஸ் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் டெய்லி ஒரு 3 மந்த்ஸுக்கு படிச்சீங்கன்னா போதும். டெய்லினா வந்து 24 மணி நேரம்லாம் படிக்கிறது இல்லை, டெய்லி 1 ஹவர், அதுக்கு மேல படிக்கூடாது. டெய்லி 1 ஹவர்னா கண்டினியூஸா படிக்கணும்னு அவசியம் இல்லை, காலையில ஒரு 1/2 ஹவர், ஈவினிங் ஒரு 1/2 ஹவர் படிச்சீங்கன்னா போதும். சாருக்கு இந்த சால்வை எங்க பயிற்சி மையத்தில் சார்பாக மாலை போட்டுதான் போடணும், பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் பிரச்சனை இல்லை, போட்டதான் மரியாதை, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதுல போய் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து உணர்வுகள் சார்ந்தது தான், இதெல்லாம் அறிவு சார்ந்தது இல்லை. ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஓகே சார். ஓகே சார், அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சப்ஜெக்ட் ஆரம்பிச்சுதான், இது அழிச்சிடலாமா சார், இது அழிச்சிடலாமா, இங்கே இருக்கு, அழிச்சிடலாமா. இது ஒரு ராசி கட்டம் சார். ஆக்சுவலா இந்த ராசி கட்டத்துல கடக லக்னம்னு வச்சுக்கோங்க, கடக லக்னத்துல சூரியன் இங்க இருக்கு, தோராயமா ஒரு உதாரணத்துக்காக குரு இங்க இருக்கு, சுக்கரன் இங்க இருக்கு, இதை மட்டும் போட்டுக்கணும். இப்ப இந்த சூரியன் வந்து இந்த ஜாதகத்துக்கு என்ன பலனை தரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா, சூரியன் வந்து 2வது வீட்டுல ஆட்சி பெற்றிருக்கிறதால சூரிய திசையில வந்து ஜாதகருக்கு பொருளாதார ரீதியா நல்ல சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா சூரிய திசையில பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு பொருளாதார ரீதியா நிறைய வீழ்ச்சி வந்துருக்கு. சுக்கர திசைன்னு பார்க்கும்போது சுக்கரன் வந்து லக்னத்துக்கு 2வது வீட்டுல இருக்கு, லக்னத்துக்கு 2வது வீட்டுல இருக்கும்போது சுக்கர திசையில அவருக்கு நிறைய வீழ்ச்சி வந்திருக்குன்னு நினைச்சு சொல்லுவோம் நம்ம. ஆனா சுக்கர திசையில நல்லா இருந்திருப்பார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கிரகம் எங்கு உள்ளதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறது. அந்த இடம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசின்னு எடுத்தீங்கன்னா சிம்ம ராசி தான், இது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில உங்களுக்கு 3 நட்சத்திரம் இருக்கு, என்ன மகம், பூரம்,
உத்திரம் உத்திரம் ஒண்ணாம் பாதம் அப்படி இருக்கு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொத்தத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன், கரெக்டுங்களா? இது தெரியல சார் ஓரளவுக்கு எல்லாருக்கும். இந்த சிம்ம ராசின்னு சொல்லும் போது இந்த இடத்தோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். ஆனா இந்த இடத்துக்கு மட்டும் அதிபதி யாருன்னா கேது. இந்த இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். அதாவது ஒரு கிரகம் சிம்ம ராசியில் இருக்கு அப்படின்னா, ஒரு கிரகம் சிம்ம ராசியில் இருக்குங்கிறது ஒரு பொதுவான தன்மையை குறிக்கும். அதாவது ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதே கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ, அதே கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதை வச்சு என்ன பண்றோம்னா ஒரு தனித்தன்மை உருவாக்கலாம். என்ன தனித்தன்மைனா இந்தியாவில் தென்னிந்தியாவில் இருக்கிறார், இந்தியாவில் வட இந்தியாவில் இருக்கிறார். தென்னிந்தியாவிற்கும் வட இந்தியாவுக்கு என்ன வித்தியாசம்னா ரெண்டு பேரும் இந்தியர்கள் இந்தியர்கள் தான். ஆனா தென்னிந்தியாவில் பிறந்தவங்களுக்கு தாய்மொழி வந்து இந்தி இல்லை, வட இந்தியாவில் பிறக்கிறவங்களுக்கு தாய்மொழி இந்தி. ரெண்டு பேருக்கு இந்தியர் தான், ஆனா அதுக்கு ஒரு பொதுத்தன்மையிலிருந்து அந்த வட இந்தியா தென்னிந்தியான்னு பார்க்கும்போது ஒரு தனித்தன்மை உருவாயிடுது பாருங்க. அந்த மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராசி என்பது பொதுத்தன்மை, அந்த ராசிக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் என்பது தனித்தன்மை. ராசி என்பது பொதுத்தன்மைனா என்ன அப்படின்னா ஜென்ரலா சொல்றது, மதுரைக்காரங்க எப்படி இருப்பாங்க, திருச்சிக்காரங்க எப்படி இருப்பாங்க, கோயம்புத்தூர்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றது பொதுவான தன்மையில சொல்லக்கூடியது. ஆனா நட்சத்திரங்கிறது அந்த ராசிக்கு உள்ள இருக்கிறது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் இந்த இந்த இடத்துல இருந்தா, அதாவது இது வந்து 30 டிகிரினா 0 டிகிரில இருந்து 13 டிகிரி 20 மினிட் வரைக்கும் உங்களுக்கு மக நட்சத்திரம். அப்புறம் 26.40 வரைக்கும், 26 டிகிரி 40 மினிட் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்ண நட்சத்திரம். ஒரு கிரகம் 10 டிகிரில இருக்குன்னா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது, அதாவது சூரியன் பிளஸ் கேதுன்னு எடுத்துக்கலாம். ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குன்னா பூர்ண நட்சத்திரத்துல இருக்குன்னா சூரியன் பிளஸ் சுக்கரன் வச்சுக்கலாம். இங்க இருக்கும்போது என்னன்னா சூரியன் பிளஸ் சூரியன். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய காரகம் இருக்கும், அந்த காரகம் அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வதால அது மாறிடும். அது ஒரே மனுஷன்தான், தன்னுடைய மனைவி கிட்ட பழகும் போது ஒரு மாதிரி ஆகும், மகள் கிட்ட பழகும் போது ஒரு மாதிரி ஆகும், அம்மா கிட்ட பழகும் போது ஒரு மாதிரியாகவும் இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ, ஒரு பெரிய அதிகாரி சார் சொல்ற மாதிரி சின்சியரான அதிகாரி, தூத்துக்குடி மாவட்டோட கலெக்டர், 9 மணிக்குன்னா கரெக்டா 9 மணிக்கு வரணும், 9:01 வந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு, என்ன 1 நிமிஷம் முன்ன பின்ன அப்படின்னு, 9:02 வந்தா சேர்க்க மாட்டார். அப்படி இருக்கிறவரு சிஎம் பார்க்க வராருன்னு வச்சுக்கோங்களேன், 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா அவர் கரெக்டா 9 மணிக்கே வந்துடுவார். 9 மணிக்கு வெளியிட்டு 10 மணிக்கு போவார். ஆனா சிஎம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு தான் வருவார். 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு தான் அவர் பார்ப்பார். அப்போ அங்கே பஞ்சுவாலிட்டி அங்கே செல்லாது, அவர் அதிகாரத்தை இங்கே சிஎம் ஆஃபீஸில் காமிக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறது. அது எந்த இடம்ங்கிறது இப்ப சிம்ம ராசியில் இருக்கு, இந்த ராசியோட அதிபதி சூரியன், அப்ப சூரியன் மாதிரி தன்னை மாத்திக்குது அப்படின்னு பாக்குறத விட இந்த ராசியில எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ. உங்களுக்கு ஒரு சின்ன புரியுற மாதிரி சொல்றதுன்னா, ஒரு பந்து தீக்கி இந்த போர்டு மேல அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் ரொம்ப குறிப்பா தொடச்சிட்டாரு அவரு, தோராயமா யார் அடிச்சாலும் போர்டு மேல பட்டோம், ஆனா இந்த கட்டத்துல அடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் குறியை பார்த்து அடிக்கணும், இந்த கட்டத்தோட இந்த புள்ளியில அடிக்கணும் அப்படின்னா குறியை பார்த்து அடிக்கணும். அந்த மாதிரிதான் இந்த ராசி என்பது ஜென்ரலைஸ்டு பலன். ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்கு அப்படிங்கிறத விட அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொள்கிறது. அந்த ராசியை விட நட்சத்திரத்துக்கு பவர் அதிகம். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மருத்துவன் கையை பார்க்கணும், ஒரு ஜோதிடன் காலை பார்க்கணும் சொல்லுவாங்க. ஒரு மருத்துவன் கையை பார்க்கணும்னா என்ன அர்த்தம், நாடியை பார்க்கணும். ஒரு ஜோதிடன் காலை பார்க்கணும்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த கிரகத்தோட பாதசாரத்துல இருக்கு, எந்த காலில் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த பாதசாரங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல இருந்து டெவலப் ஆனதான் இப்ப நம்ம கேபி சிஸ்டம் சொல்லக்கூடிய உயர்கணித சாரஜோதிட முறை. இந்த சாரஜோதிட முறைங்கிறது என்னன்னா, இந்த நட்சத்திரத்தை 9 பகுதியா பிரிக்கிறது. நான் ரொம்ப பேசிக்கா எடுக்காம கொஞ்சம் ஃபாஸ்டாக போயிடுறேன் நான், ஏன்னா நம்ம 2 டேஸ்ல கொஞ்சம் உங்களுக்கு பிராக்டிஸ் லெவலில் கொண்டு போகணும்னு எனக்கு ஆசை. எனக்கு நாளைக்கு
அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஒரு 3 மணிக்கு ஒரு ஜாதகத்தை கொடுத்தா இங்க இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி பலன் சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு மினிமம் கேரண்டி நான் கொடுத்துட்றேன். ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு ஒரு ஜாதகத்தை கொடுத்தா இங்க இருக்கிறவங்களுக்கு புது ஆளுங்க பழைய ஆளுங்கன்ற கவலையே இல்லை. ஆக்சுவலாக ஒரு ஜாதகத்தை கொடுத்து 10 கேள்விக்கு எடுத்தா 10 கேள்வி ஒரே மாதிரி ஆன்சர், 10 நிமிஷத்துல ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் தான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுறேன். புதுசா வந்தவங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருந்தாலும் விட்டுருங்க, ஒன்றும் கவலை இல்லை. ஓகேங்களா? அதுல இந்த ஒவ்வொரு கிரகமும் அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது. அந்த வகையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் வந்து இந்த ஜாதகத்துல பூர நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன சாரம் சார் இது? இது வந்து என்ன சாரமா இருக்கும் சார்? சுக்கிரனுடைய சாரமா இருக்கும். நீங்க இடையில நீங்க கிளாஸ் எடுக்கும்போது தாராளமா கேள்வி எல்லாம் கேட்கலாம் சார். நீங்க கேள்வி கேட்டாதான் நான் தூங்காம இருப்பேன், அதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சுக்கிரன், சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்துல இருக்கு. அப்ப என்ன சாரம் சார் இது? குருவோட சாரம். அதுக்கப்புறம் குரு வந்து கிருத்திகை 1ஆம் பாகத்துல இருக்கு. சூரியனோட சாரம் எழுத்து புரியலாம் கேளுங்க, நான் சொல்றேன் சார். வேகமா எழுத்துல அந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த சூரியன் என்ன பண்ணுதுன்னா, சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிறதால சுக்கிரன் மாதிரி தன்னை மாற்றிக் கொள்கிறது. தன்னை மாற்றிக் கொள்வதுன்னா சுக்கிரனுடைய ஏஜென்டாக செயல்படுகிறது. உதாரணத்துக்கு நீங்க எல்ஐசியில ஒரு பாலிசி போடுறீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க சார், எங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில இந்த மாதிரி இருக்கு சார். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய யார் ஓனரோ, எல்ஐசிங்கிறது ஏதோ ஒரு நிறுவனத்துல ஒரு ஏஜென்ட் நம்ம கிட்ட வராருன்னா அந்த நிறுவனத்தோட பிரதிநிதியா ஆயிட்டார். அதே மாதிரி இந்த சூரியன் என்பது என்னன்னா, இந்த சுக்கிரனுடைய பிரதிநிதியாக இருக்கிறது. ஏன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிறதால, சாரம்னா என்ன, சார்ந்திருத்தல். இந்த வீடு கட்டுறது சாரம் போட்டு கட்டுறோம் இல்லையா, அது மேலதானே ஏறி நம்ம வேலை செய்யறாங்க. அப்போ இந்த சூரியன் சுக்கிரனை சார்ந்து இருக்கிறது, சுக்கிரன் மாதிரி இருக்கிறது. ஒருவரை ஒருவர் சார்ந்திருந்தா என்ன சொல்லுவோம், அவரை மாதிரி ஆயிட்டார் இவரு, இந்த கூட்டணியில் அவர் இணைஞ்சிட்டாரு, அவர் கொள்கையை மாத்திட்டாரு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த சூரியன் சுக்கிரனை சார்ந்து உள்ளது. அதே மாதிரி இந்த சுக்கிரன் வந்து குருவோட சாரத்தில் இருக்கிறதால, குருவோட சாரத்தில்னா இதுல 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, திருடம், திருவாதிரை, புனர்பூசம். அப்ப புனர் நட்சத்திரத்துல இந்த சுக்கிரன் இது குருவை சார்ந்த என்னன்னா, குருவோட வேலையை இந்த சுக்கிரன் செய்யும். இப்ப சுக்கிரன் வந்து இங்க குருவோட சாரத்தில் இருக்கிறதால இது 12வது வீட்டுல இருந்தாலும் 10வது வீட்டு வேலையைதான் செய்யும், 12வது வீட்டையும் வேலை செய்யாது. ஏன்னா 10வது வீட்டில் இருக்கிறது குருவோட சாரத்தில் இருக்கிறதால அவர் 12வது வீட்டு வேலையை செய்யாம 10வது வீட்டு வேலை தான் செய்யார். 12வது வீடு அதாவது ஒரு கெட்டவன் வந்து நல்லவனோட சேரும்போது நல்லவனா மாதிரி தான் இல்லையா, அந்த மாதிரி. அதே வகையில இந்த சூரியன் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிறதால அவர் 2வது வீட்டில் இருந்தாலும் 12வது வீட்டு வேலை தான் செய்வாரு. அப்ப சூரிய தசை, சூரிய புத்தி, சூரியனுடைய காரகங்கள், சூரியனுக்குன்னு இருக்க காரங்கள், தலைமை பண்பு, உடலில் உள்ள எலும்புகள், மூளை, ஆத்து, கிட்னி, சார் கிட்னி இல்ல எலும்புகள், முதுகுத்தண்டு, இது சம்பந்தமான வகையில ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை. தகப்பனார் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பா இருக்காது. அதே மாதிரி இந்த குரு வந்து யாரோட சாரத்தில் இருக்கு, ஏன்னா சூரியனுடைய சாரத்தில் இருக்கு. அவர் 10வது வீட்டில் இருக்கார், 10வது வீட்டில இருந்து 2வது வீட்டில் இருக்க கூட சூரியனுடைய சாரத்தில் இருக்கார். அப்போ இந்த சுக்கிரன் என்றது கெட்ட கிரகமா இருந்தாலும் கூட அது குருவோட சாரத்தில் இருக்கிறதால அந்த சுக்கிர திசையில ஜாதகர் சிறப்பாக இருக்கிறார். ஜாதகருக்கு தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கிறது. அதுல சூரியன் வந்து 2வது வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கார், அந்த சுய வீட்டில் இருந்தாலும் அவர் நிக்கிற சாரம் வந்து சுக்கிரனுடைய சாரமா இருக்கிறதால, லக்னத்துக்கு 12வது வீட்டுல சுக்கிரன் இருக்கிறதால அவர் வந்து தன்னுடைய தன்னுடைய பலனை இழந்து விடுகிறார். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொள்கிறது. இதுதான் வந்து இந்த கேபி சிஸ்டத்தோட ஃபர்ஸ்ட் ரூல் சார். அதாவது ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொள்கிறது. ஓகே சார்,
இது எல்லாமே என்னுடைய புக்கில் இருக்கு, அங்கங்கே இருக்கு ஆக்சுவலா. ஆ எஸ் சார், என்னுடைய புக்கு இது. நான் மொத்தம் ஒரு 13 புக்கு எழுதியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய புக்கு எதுனா இந்த கொடுப்பனையும் தசாபுத்திங்கிற புக்கு தான். வேண்டாம் வேண்டாம், ஒவ்வொரு கிரகமும் அது எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறது. அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளுதுன்னா எப்படின்னா, உதாரணத்துக்கு உதாரணமா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது எழுதாதும் எழுதிங்க, ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். மேக்சிமம் நோட்ஸ் நிறைய கொடுக்க மாட்டேன் நான், எல்லாம் புக்கில் இருக்கிறதால கிளாஸ் வாட்ச் பண்ணா போதும். இது ஒன்றா எழுதிக்கங்க, அப்படி அந்த கட்டம் போட்டு இதே மாதிரி எழுதிக்கங்க. ஆ ஓகே சார். ஆ சரி சரி சரி, ஆ கொஞ்சம் பெரிய எழுத்துல எழுதிடுவா. சரி 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 ஓகே. ஆ ஆமாம் சார், ஒவ்வொரு கிரகமும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேஸ் அமைச்சு கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். எப்போதுமே வந்து ஒரு பேஸ் நல்லா இருந்தால் ஒரு கட்டடம் நிற்கும். இல்லை மௌலி வாக்கம் கட்டடம் மாதிரி ஆகிடுமே, அதுக்கு மேலே எவ்வளோ படிச்சு எவ்வளோ இது பண்ண முடியாது. ஒவ்வொரு கிரக எழுதிட்டிங்களா சொல்லுவா சொல்லுவா சார், மீண்டும் மீண்டும் சொல்லுவா. ஆ ஒவ்வொரு கிரகமும் அது எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாரோ அவரை போல தன்னை மாற்றிக்கொள்ளும். அது உதாரணமா நான் உதாரணம் சொல்றேன் நான், அதை மட்டும் எழுதிக்கங்க. இது ஃபுல்லா எழுதிட்ட பிறகு நான் சொல்றேன் அதை. ஏன்னா இந்த கட்டம் இல்லாம நீங்க இதெல்லாம் எழுதாம இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாது அந்த வார்த்தை. இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் 12 வீட்டில் இருந்தாலும் பத்தாம் வீட்டில் உள்ள குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் உள்ளதால். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.